நான் விஷயத்துக்கு வரேன். ஊடன்னு கேட்கணும். காவாசி போக்குல நாங்க பார்க்கணும். ஏந்த பள்ளிக்கும் இந்த வேலைக்கும் பொருத்தமா? முடியுது, அதோட வேலையை நிப்பாத்துறோம். எப்ப தெரியுமா கடன் எடுக்கணும்? எல்லாம் செஞ்சிட்டோம், கூற போட இல்ல. இப்ப கடன் எடுத்தா நியாயம். ஊட கட்டிட்டோம், கரண்ட் எடுக்கல, கடன் எடுத்தா நியாயம். ஊட கட்டினோம், தண்ணி எடுக்கல, கடன் எடுத்தா நியாயம். ஊட கட்டினோம், ஜனல் கதவு போடல, கடன் எடுத்தா நியாயம். இன்றைக்கு ஊடு கட்டி கடன் என்ற ஒவ்வொருத்தரும் யோசிங்க, நாங்க ஏன் கடன் பட்டோம்? கூற போட்டு கடன் பட்டவன் இல்ல, சீலிங் அடிச்சு கடன் பட்டிக்கிற. தண்ணி லைன் எடுத்து கடன் பட்டவங்க சமூகத்துல இல்ல, டொய்லெட்டுக்கு டைல்ஸ் போட்டு கடன் பட்டவன் தான் இருக்கிற. கரண்ட் எடுத்து கடன் பட்டவன் இல்ல, தலை பீக்கத்துக்கு விரல் பீக்கத்துக்கு சென்லியர் போட்டு கடன் பட்டவன் தான் இருக்கிற. வீட்டுக்கு சிமேந்தி போட்டு கடன் பட்டவங்க இல்ல, வீட்டுக்கு டெராசும் டைல்ஸும் பிடிச்சி கடன் பட்டவங்க தான் இருக்கிற. இப்ப யோசிங்க, இன்றைக்கு ஊடு கட்டி கடன் பண்றவங்களும் தேவைக்கு கடன் பண்றோமா, பெருமைக்கு கடன் படுறோமா? கடனுக்குரிய வரை விளக்கணும் என்ன? கடனை ஏன் இஸ்லாம் ஆகமாக்கிருக்கிறது? இஸ்லாத்துடைய பார்வையில மற்றவங்கள்ட்ட கை நீட்டப்படாது. ரெஸ்பெக்டான மார்க்கம் இஸ்லாம். ஒத்தொத்த பேத்த கை நீட்ட கூடாது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, மன் சாலன்னாஸ் அம்வாலஹும் தகத்துரா ஃபைன்னமா யஸ்அலு ஜம்ரா. எந்த மனிதன் மற்றவங்கள்ட இருக்கிறத அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி கை நீட்ட ஆரம்பிக்கிறாங்களோ, நிச்சயமாக இவர் கேட்கிறது செல்வத்தை அல்ல, பணத்தை அல்ல, இவர் கேட்கிறது நரக நெருப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த நரக நெருப்ப கேட்கிறவங்க விரும்பினா நெருப்ப கூட கேட்டுக்கோங்க, விரும்பினா நெருப்ப குறைய கேட்டுக்கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அதாவது ஒரு மனுஷன் ஒரு இக்கட்டான நிலைமையில இன்னொருத்தனுக்கு கடன் கை மீனிட்டது வேற. அப்படி இல்லாம தக்கத்துறன் என்று சொன்னால் இருக்கிறத விட மேல, இப்ப நான் சொன்ன மாதிரி இருக்கிறத விட மேல் மிச்சமாக மத்தவன் யார் கை நீட்டுவானோ, இவன் கை நீட்டி கேட்கறது நெருப்பாண்டாங்க. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, எந்த மனுஷர் உலகத்துல மத்தவங்கள்ட்ட கை நீட்டி கொண்டிருக்கிறானோ, இவன் கியாமத்து நாள்ல முகத்துல சதை இல்லாம வருவான். சுப்ஹானல்லாஹ். கியாமத்து நாள்ல கோடான கோடான கோடி மக்களுக்கு முன்னால ஒரு கூட்டம் மட்டும் மூஞ்சில சதை இல்லாம இருக்குவான். இவன் யாரு? மத்தவங்கள்ட்ட கை நீட்டி போனவன். என்ன இஸ்லாம் சொல்லுது? மற்றவர்கிட்ட கை நீட்டாத. பணக்காரனுக்கு சொல்லுது, நீங்க உலகத்துல வெறும் கையோட தான் வந்தீங்க, நாங்க தந்திருக்கிறோம், நாங்க தந்தத்தில இருந்து கொடுங்கன்றது இஸ்லாம். பணக்காரனுக்கு சொல்லுது நீ கொடுன்றது, ஏழைக்கு சொல்லுது நீ கேட்காதன்றது. சுப்ஹானல்லாஹ். பணக்காரனுக்கு நீங்க கொடுங்கடா, ஏழைக்கு என்ன சொல்லணும்? நீங்க பேர் பணக்காரன்ட்ட கேளுங்கன்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லல. அல்லாஹ் சொல்றான் பணக்காரனுக்கு நீங்க கொடுங்க, ஏழைகளுக்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கேட்கவானம், கேட்கவானம், கை நீட்டவானம், மற்றவங்கள்ட்ட கை நீட்டவானம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா நாயகியிட கணவன், கடைசி புள்ள பாத்திமா நாயகி தங்கச்சி. சரி, தங்கச்சியோட வீட்டுல மூணு நாள் சாப்பாடு இல்ல,
ஒரு சொட்டு தண்ணி மட்டும்தான். மூணு நாள் பசியில மச்சான் வாராரு, மருமான் வாராரு, ரசூலுல்லா கிட்ட மாமா கிட்ட வாராரு. நபி நாயகமே, இந்த மனைவி, அதாவது உங்களோட கடைசி புள்ள, வறுமையில கஷ்டப்படுறோம் நாங்க. ஏண்ட மனைவி, அதாவது உங்களோட கடைசி புள்ளையிட தோல்ல தண்ணி பேக் சுமந்த மாக்கு அப்படியே பதிஞ்சிருக்குது, கையில கரக்கட்ட வந்திருக்குது, ஏதாவது உதவி செய்ய மாமான்னு வாராரு. இவளுக்கும் கடைசி புள்ளதான் இது. அங்க ரெண்டாவது புள்ள எவ்வளவு பெரிய பணக்காரி தெரியுமா? ரசூலுல்லா மிம்பர்ல கேக்குறாங்க, மதீனா வாசிகளுக்கு ஒரு கிணறு தேவைப்படுது எக்ஸ்ட்ரா, இன்னொரு கிணறு ஒன்று இருக்காம அதை விக்க போட்டிருக்கிறோம், யாரு வாங்கி கொடுக்குற? உடனே தாஸ்தோட மாப்பிள்ள எழும்புறாரு, யார சொல்லலாம், நான் வாங்கி போட்டுறேன். உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா தங்கச்சியிட மாப்பிள்ள அலி ரலி அல்லாஹு தஆலா, தாஸ்தோட மாப்பிள்ள உஸ்மான் ரனி, செல்வந்தர் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா சகலப்படி. இப்ப தங்கச்சி வருது, ரசூலுல்லாஹ் சின்ன மகள் வாரா, யார சொல்லலாம், பாப்பா சரியான கஷ்டமா இருக்குது, பாப்பா என்ன சொல்லிக்கணும் அப்படியே அம்மா தாத்தா கிட்ட பேத்து கேட்டுக்கோ, செல்லத்தானே பண்ணும் அப்படிதானே, தாத்தாக்கு என்ன சொல்லணும், மருமான கூப்பிட்டு உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா, மருமான் சின்ன மருமானுக்கு ஏதாவது கொடுத்துருங்கள்டா, வானமிட்டுவாங்களா, ஊருக்கே கிணறு வாங்கி போட்டுவாங்க, யுத்தத்துக்கு அந்த காலத்துல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிற மதீனால பெரிய பணக்காரன், மதீனால பெரிய பணக்கார மூத்த மருமகன், ஒரு கிழமை சின்ன வழி இல்ல, கடைசி மருமகன். தாத்தோட நிலைமை அப்படி, தங்கச்சியோட நிலைமை அப்படி. ரசூலுல்லா சொல்லல, தாத்தாக்கு நீங்க தங்கச்சிக்கு கொடுங்கன்னு சொல்லவும் இல்ல, தங்கச்சிக்கு சொல்லல, தாத்தா கிட்ட பேசுக்கோங்கன்னு சொல்லவும் இல்ல. தங்கச்சி வாரா, யார சொல்லலாம், சரியான கஷ்டமாக்கி யார சொல்லலாம், வாப்பட்ட அப்படியா மகளே, அப்படியா தூங்குற நேரம் சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 தூங்கிட்டு நீங்க ஓதிட்டு தூங்குங்க. ரெண்டு வேலைக்காரி வைக்கிறத விட உங்களை உடம்புக்கு ராகத்தை ஐக்கியம் பண்ணாங்க. சுபஹானல்லாஹ், தாத்தத பேத்து கேளுங்கன்ட்டு ஏ ரசூலுல்லாஹ் பழக்கினாங்க, தாத்தா தங்கச்சா இருந்தாலும் பேத்து கை நீட்டாத, இல்லாதவங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க, உள்ளவங்க கொடுங்க, அது வேற. இதுதான் இஸ்லாம். இப்போ ஒரு கேள்வி வரும், அப்படி என்றா திடீரென்று ஒரு தேவைப்பட்ட என்ன செய்யற? உதாரணத்துக்கு ஜும்மா முடிச்சுட்டு இப்ப நாங்க வீட்டுக்கு போறோம், திடீரென்று பார்த்தா மேடம் சாரா, ஏ ரெட் பில் வந்தப்பா, இப்பதான் 300 ரூபாய்க்கு ரெட் பில் வருது, ரெட் பில் வந்தப்பா, ரெட் பில் அடே போன மாசம் நான் கரண்ட் பில் கெட்ட மறந்துட்டனே, பாக்கெட்ல கல் இல்ல, சரி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை தான் இந்த கடைக்கு போகணும், இப்ப என்ன செய்யற, 2000 ரூபாய் வந்திருக்குது, அல்லா யார்கிட்டையும் கேட்காம ஈக்க சொல்லான்னு சும்மா வீட்டுல வீட்டுல உட்காந்து கரண்ட் வெட்டிட்டு போயிருவார், அப்படிதானே. இப்ப என்ன செய்யற, சொல்யூஷன் சொல்லுதீஸ்லாம், மத்தவங்க பேர்த்து கை நீட்டாம, நான் உங்களுக்கு இத்தனாம் தேதி தாரன், எனக்கு ஒரு 2000 ரூபாய் தாங்க, உங்களுக்கு தாரன் சொல்லி கௌரவமா ரெஸ்பெக்டா கேளுங்க, தந்ததுதான் கடன், ரெஸ்பெக்டா கேளுங்க. வீட்டுக்கு போறோம், பிள்ளைக்கு சோம் இல்ல, மருந்து எடுக்க போனா டாக்டர் சொல்றாரு எக்ஸ்ரேடு அதேடு இதேடு பெரிய லிஸ்ட தாரார், பார்த்தா 10,000 வர மாதிரி இருக்குது. இப்ப அப்படித்தானே, தும்மல் போனாலும் டாக்டர் தார லிஸ்ட், கேன்சருக்கு லிஸ்ட் தான் தார, 10,000 போற மாதிரி இருக்குது. இப்ப என்ன செய்யற, திடீரென எங்க போ, உள்ளவனுக்கு சரி தக்கடி மத்த, பிள்ளைக்கு சோம் இல்லப்பா, மருந்து எடுக்க வந்த கொஞ்சம் கணக்கு கூட வர மாதிரி, மதன் எவ்வளவு சரி இந்த தாவை இத்தனாம் தேதி தாரன் என்று கௌரவமா வாங்குறதுக்கு வைக்கப்பட்டது தான் கடன். நல்லா விளங்குங்க, ஜஸ்ட் இமர்ஜென்சி ஆக்சிடென்ட். நான் வலிமையாக சொல்லக்கூடிய உதாரணம் தான், பஸ்ல பின் சைட்ல ஒரு கதவு வச்சிருப்பான்,
இல்லாட்டி டிரைவர்ட சைட்ல ஒரு கதவு வச்சிருப்பான். கொந்தா அந்த கதவை திறந்து கொண்டு நகிண்ட நகிண்ட குழம்ப குழம்பு கத்துற இல்ல இறங்க கொள்ள அரை பிடிப்பாசம் தொடங்கி பயந்து காட்டுல அது இமர்ஜென்சி ஆக்சிடென்ட். அது பக்த கதவை துறக்கலாம பேசி இருவி கிருவி உண்டு ஆவினா அவசரத்துக்கு திறந்து கொண்டு பாய வளமையா ஏறி இறங்க இல்ல. பிளைட்ல ஏறின பாருங்க ஏத்த கொண்டு இந்த பெரச்சூட்டை உடு உடுக்கிற முறைய சொல்லி காட்டுவான். என்ன அர்த்தம்? மேல போனத்தடி வெடிக்கும் எல்லாம் பாயன்ற அர்த்தமா? இல்ல, முழு உலகத்திலையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிளைட் தான் அப்படி ஆகும், அது ஷுவர் இல்ல. என்றாலும் இன்கேஸ் சில நேரம் அப்படி ஒன்று நடந்தால் இதை பாவிச்சுக்கோங்க, அவசரத்துக்கு பாவிச்சுக்கோங்க என்று தான் காட்டுறேன். இதே மாதிரி அவசரத்துக்கு கேட்டுக்கோங்க சொன்னதுதான் கடன். நாங்க இன்றைக்கு இமர்ஜென்சி ஆக்சிடென்டால பஸ்ஸில் ஏறுற மாதிரி வேலை செஞ்சு வாய திறந்தாவே கடன் தான். எவ்வளவு மச்சான்? 500 ரூபாய் தான் தாவே தாரன். அவட்ட மச்சான் 1000 ரூபாய் தான் தாவே. அச்சா 400 ரூபாய் தான் தாவே. மச்சான் 2000 ரூபாய் தான் தாவே. அதுக்கப்புறம் மச்சானுக்கு எவ்வளவு எடுத்தேன்டே யாது இல்ல. நான் உங்களுக்கு எவ்வளவு தரைக்கு 500 ரூபாவா 500 ரூபாவா 800 ரூபாவா யாது இல்ல சொல்றோமா இல்லையா? எடுத்த கடன் யாது இல்ல, தந்தவனுக்கு பிரச்சனை இல்ல, எடுத்தவன் நிலைமை பயங்கரமா இருக்கு. அன்பான சகோதரர்களே, கடன் பாரம் சில நேரம் வட்டியை விட பெருச. கடன் பாரம் சில நேரம் வட்டியை விட பெருச. ஒரு மனிதர் வாரார் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட, யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாதுக்கு போறோம், எனக்குள்ள பெனிஃபிட்ஸ் என்ன, எனக்குள்ள லாபம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயகமே குடி செய்கிறான், களவெடு செய்கிறான், ஜினா செஞ்சிருக்கிறான், இந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ்ட பாதையில் பேத்து உன் உயிரை கொடுத்துட்டேன்டா, அல்லாஹ் அந்த பாவத்தையும் மன்னிப்பான்னு சொல்லி காட்டினாங்க. அவர் திருப்பி கேட்கிறார், யாரும் சொல்லல இந்த பாவங்களை செஞ்சவனையும் எல்லாம் மன்னிப்பானா? ரெண்டா பையன் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மன்னிப்பான், மூணா பையன் சொன்னாங்க மன்னிப்பான். அவர் சந்தோஷமா போறாரு, ரசூலுல்லாஹ் அமைதியா நிக்கிறாங்க. சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, எனது தோழர்களே, அவரை கொஞ்சம் மரம் கூப்பிட்டு எடுங்கன்னு. வெளியே போறாரு, மரம் கூப்பிட்டு வராங்க, ரசூலுல்லாஹ் உங்களை வரட்டுமாம். சொன்னாங்க எனது நண்பரே, இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போனாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன், அதுல சின்னோரு ஆல்டரேஷன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போறாங்க, யுஃபருலி ஷஹீதிக்குள்ள தம்பில், அல்லாட பாதையில பேசி ஷஹீதாகி மௌத்தா போறவனுக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். அதாவது களவு, என்னது, குடிக்கிறது, களவு, தினா எல்லாம் மன்னிக்கப்படும். ஆனால் இல்ல, தேன் கடனை தவிர சொன்னார்கள். முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்ட பாதையில மௌத்தா போன ஷஹீதுக்கே கடனை அல்லாஹ் மன்னிக்கிறேன்டா, நாங்க செய்யற தப்பு தவறுக்கு கடனை வச்சுட்டு மௌத்தா போனா என்ன நிலைமை? ஊருக்கு கடனை வச்சுட்டு ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி, உம்ராக்கு மேல உம்ரா, பள்ளிக்கு மேல பள்ளி, இவர்த பேச்சு, இவர்த மார்க்கம், இவர்த ஜுப்பா, இவர்த தாடி, இவர் ஒருத்தர் தௌஹீத் என்ற, ஒருத்தர் தப்லீக் என்ற, ஒருத்தர் தரிகான்ற, அவனு சுன்னத் வல் ஜமாத்துக்கு உட்பட்ட எல்லாரும் பேசுற, ஆனா எல்லா கொள்கையில கடன்காரன் நீக்கிற இல்லன்றீங்களா? ஒருத்தருக்கும் இல்ல என்றால் அது என்ன, கொஞ்சம் கூட குறைய வரும் அவ்வளவுதான். ஆனா எல்லாத்திலும் நீக்கிற கடன் வச்சு ஷஹீதுக்கே அல்லாஹ் மன்னிக்கிறான் இல்லன்றா, நானும் நீங்களும் நாவது பில்லா மௌத்தா போன என்ன அது? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் ஆலம ஜுருபி இன்தல்லாஹி ஐயல் கௌதிஹ அப்துன் பாதல் கபாயில்லதி நஹல்லாஹு அன்ஹா ஐயமூத் அர்ரஜுலு வ அலைஹி தைனு லா யதவு லஹு கலா
சுனன் அபுதாபில கூட கயாமத்து நாள ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போகும் பொழுது அவனோட பாவத்துடைய லிஸ்ட் ரேங்க் எப்படி தெரியுமா இருக்கும்? பெரும் பாவங்கள் சபமூவி காத்திருக்கிறதே, பெரும் பாவங்கள் இந்த கொலை, சூனியம் செய்யற, உம்மா அப்பாவுக்கு மாறு செய்யற இந்த பெரும் பாவங்கள் ஏழுக்கு போறோம். எட்டாவது ஒரு பெரிய பாவம் இருக்கும் என்றால் ரேங்க்ல அதுக்கு அடுத்த அடுத்த ரேங்குக்கு ஒரு பாவம் வரும் என்றா அதுதான் ஒரு மனுஷன் கடன் எடுத்துட்டு அவன் மௌத்தா போறான் கொடுக்காம அவன் மௌத்தா போன பிறகு அந்த கடனை யாரும் அடைக்கையும் இல்லைன்றா இவன் பெரும் பாவிக்கு அடுத்த ரேங்க்ல போவாங்கன்றாங்க. சொல்லுங்க இவ்வளவு பாரம் தான் பாவம். இன்னொரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மாத்த வாலஹி தெய்னும் பலைத்த பெத்தீனார் வத்திர்ஹம் வலாக்கின் ஹசனாத் வஸ்ஸய்யாத். ஒருத்தன் கடனை வச்சுட்டு மௌத்தா போயிட்டா, கடனை வச்சுட்டு மௌத்தா போயிட்டா, கயாமத்து நாள்ல வந்து தீனாரையும் திர்ஹமையும் கேட்க பாட மாட்டேச்சு. அப்படின்னு இந்த ஹதீஸ விளக்கத்தை நான் லேசா சொல்றேன். ஒரு மனுஷன் உலகத்துல கடன் பட்டுட்டு போயிட்டாரு, கியாமத்தின் நாள்ல போய் நீங்க தால் சல்லி எடுத்தீங்களா, பொடு சல்லி எடுத்தீங்களா, செக் எடுத்தீங்களா, சல்லி கேட்க மாட்டான். அல்லாஹ் வலக்கின் பில் ஹசனாத் வஸ்ஸய்யாத், நீ இப்ப அவன்கிட்ட கடன் கொடுத்தில்லையா உன்ட நன்மைய கொடு, நன்மை இல்லையா அவன்கிட்ட பாவத்தை எடுன்னு அல்லாஹ் கியாமத்துல சொல்லுவான். சுபஹானல்லாஹ். ராஜா நாங்கள் செய்யற பாவம் எங்களுக்கே தௌபா கிடைக்குமா இல்லையான்ற லெவல்ல தான் நாங்க இருக்கிறோம். அப்படித்தானே, தௌபாக்கு கைய தூக்கினாலும் எங்களுக்கு கண்ணீரே வருதில்ல. இந்த லெவல்ல எங்கிட்ட நன்மையை தூக்கி இன்னொத்தனும் கொடுத்துட்டு அவன் என்ன பாவம் செஞ்சு போனோம் தாருக்கு தெரியும். நாங்க ஒத்தன்ட்ட கடன் எடுத்துட்டு மௌத்தா பேசிப்போம், அவன் ஊர்ல இருக்கிற முசீபத்தை எல்லாம் செஞ்சு தொலைச்சிப்பான். கியாமத்தினால அதை ஏந்த அக்கௌண்ட்ல நான் போட்டு கொள்ளணுமா? அவ்வளவு பாரமானது கடன். இப்ப நீங்க நினைப்பீங்க, இப்படி சென்னா பொதுவா எங்களுக்கு ஒரு நினைவார உண்மைத்தானே, அதுல சென்னாரு கடனை பத்தி அல்ஹம்துலில்லாஹ் நான் என்றா கடன் இல்ல வாப்பா, ஒவ்வொருத்தன் பொல்லு போடுற மாதிரி லட்சக்கணக்குல பொல்லாம், அந்த ஹாஜியார் 15 லட்சம் பொல்லாம், இவர் 50 லட்சம் பொல்லாம், எங்கட கடைக்காரன் அவன் எனக்கே 7000 தரைக்கு, எனக்கு 5000 தரைக்கு, அப்ப நீங்க நான் நண்டு அல்ஹம்துலில்லாஹ் கடன் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நல்லா யோசிச்சுட்டு அட்டே புள்ளேட மத்த பீஸ் 2 மாசம் கொடுக்கீங்க 500-1000 ரூபா தான் கடன், புள்ளேட டியூஷன் கிளாஸ் தள்ளி அது 250 ரூபா தான் கடன். நாங்க செல்ல சின்ன கடன் ஆட்டல ஹயர் வந்த தள்ளி அது 100 ரூபா கடன் உண்டு, சின்ன கடன். அதை நாங்க கணக்கெடுக்கிறதே இல்லை. நோம்பல சொல்ல நாங்க மௌத்தா போனா 5-10 தான் கடன், மத்தவன மாதியா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்மால ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் மயத்தை வச்சுட்டு சப்ப சரிப்படுத்தினாங்க. சரிப்படுத்தி கேட்டாங்க, அலைஹி தைனுன், இவர் எவ்வளவு சரி கடன் பட்டிக்கிறாரா? இப்போ ஒரு சாபி சொன்னா, நாம் யா ரசூலுல்லாஹ் தீனாரான், எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு இவர் 2 தீனார் கடன், 2 தீனார். இந்தேத்து வெலுவேஷனுக்கு செல்றேன்டா, நான் சுருக்கமா சொல்லுறேன், கிட்டத்தட்ட 86 ரூபா. எவ்வளவு கடன்? 86 ரூபா. இன்னைக்கு 86 ரூபால என்ன வாங்கலும்? சீனி 250 வாங்கல, சீனி 1 கிலோ வாங்கலுமா 86 ரூபால? ஏனா கேரட் 1 கிலோ வாங்கலுமா? அதே 575 ரூபான்றா. கொத்து ரொட்டி டொல்பின் கொல்பின் எல்லாம் விடுங்க, ஒன்றும் செய்யல, 100 கிராம் மாவு வாங்கலாது, 100 கிராம் எங்கர் மாவு வாங்கலாது 86 ரூபால. இதுதானே உண்மை? எங்கட புள்ள ஒரு டியூஷன் கிளாஸ் போகல 100 ரூபா கொடுங்களே பாக்க, உமா 100 ரூபால என்ன சின்னன்னு கேட்பான். ஆக குறைஞ்ச தள்ளி டயலாக்ல ரீலோட் ஒன்று கூட போடல, அதுக்கு 100 ரூபா. அப்படித்தானே விஷயத்தை விளங்கிக்கோங்க. நாங்க கடன்ல பெருசி சின்னண்டு நினைக்கிறோம். ஒரு சாவி சொல்றார், நாம் தீனாராம் யார சொல்லலாம், எங்கட கணக்கு படி 86 ரூபா கொடுங்க யார சொல்லலாம். இவ்வளவு இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செல்லணும்?
இன்றைக்கு நாங்களும் மையத்தை கொண்டாந்து வச்சுட்டு இவர் யாராவது கடன் பட்டு இருந்தா அவங்கள சொந்தக்காரங்களை சந்திச்சுக்கோங்கன்னு பேசாம போறோம், பாக்குறோமா இல்லையா? ரசூலுல்லா என்ன சொல்லிக்கணும், 86 ரூபா தானே. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சல்லு அலா சாஹிபிக்கும். அப்படியா, அப்ப நீங்க யாராவது ஜனாதா தொழுவீங்கன்ட்டாங்க, சுபஹானல்லாஹ், மையத்தை தொழுவிக்கலான்ட்டாங்க. அபு கதாதா ரலியல்லாஹு தஆலாவுன் மஜ்மா லைக்கிறாங்க, சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அந்த 86 ரூபா கொடுக்கற நபியே, நபியே நாயகமே, நான் 86 ரூபா கடன், 2 தீனான நான் கடன் கொடுக்கிறேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உமா அலைக ஹக்குல் கரீம் வ பரியல் மயித், 86 ரூபாயோட விஷயம், அபு கதாதா நீங்க கொடுக்கற பொறுப்பு எடுக்கிறீங்களா, அப்ப நீங்க தான் கடன் பொறுப்பு, மயத்துக்கு இல்ல. சரியா ரசூலுல்லா, 2 தினார்தான் நான் கொடுக்கிறேன். அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சம்பத்தை தொடர்ந்து சொல்றாங்க, மயத்தை அடக்கப்பட்டுட்டு தொழுவிச்சாங்க, மயத்தை அடக்கிட்டாங்க. அன்றைய நாள் பின்னேறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காண்றாங்க, கண்ட சிறி கேட்டாங்க, யா அபா கதாதா மா ஃபஅல தீனாரன், அபு கதாதா அந்த 86 ரூபாயோட கடன் என்ன செஞ்சீங்க, 2 தீனார். சொன்னாங்க, யார சொல்ல, நான் கொடுக்கல, சின்ன விஷயம் தானே. ரசூலுல்லாஹோட முகத்துல கோபம் விளங்கிச்சு, போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில காண்றாங்க, யா அபா கதாதா மா ஃபஅல தீனாரன், அபு கதாதா அந்த 86 ரூபாயோட கதை என்னப்பா? இவர் சொல்லிட்டாரு, நேத்து தானே மௌத்தா போன யார ரசூலுல்லாஹ்ன்றாரு, நியாயம் தானே சொல்றாங்க. அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு, நான் ரசூலுல்லாஹோட முகத்தை பார்த்து கோபத்தால் அப்படியே மாறிடுச்சு, எனக்கு பயம் வந்துச்சு, அல்லாஹ் எனக்கு அதாவது இறக்கிடுவானோ தெரியாது, நான் தேடி போய் அந்த 86 ரூபா 2 தீனார கையில கொடுத்தாரு. அன்றைக்கு பின்னேரம் கேட்டார்கள், மருவம் கண்டு, யா அபா கதாதா மா ஃபஅல தீனாரன், அபு கதாதா என்னப்பா அந்த 2 தீனார கதை என்ன? அல்ஹம்துலில்லாஹ் நபியே நாயகமே, கடனை கொடுத்துட்டேன்றாங்க. ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பேசிக்கணும், எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடம், சின்ன கடன் தான் நினைக்கிறோம், எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடம். நான் பொதுவா கேட்கிறேன், உங்களுக்கு எங்க மௌத்தா போவ ஆசைன்னு நான் ஜும்மால ஒரு கேள்வி கேட்டா அநேகமா என்ன சொல்லுவோம், மக்கால இல்லாட்டி மதினால தானே சொல்லுவோம், அப்படித்தானே சொல்லுவோம். உங்களோட மையத்தை தொழுவிக்க போறோம், உங்களுக்கு உலகத்துல எந்த பள்ளியில தொழுவிக்க ஆசை? மக்கா மதினால தானே. உங்களோட மையத்தை தொழுவிக்கிறதுக்கு யாரு வந்தா நல்லம், ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் சொல்லுவோம், நல்ல மக்கள் வந்தா நல்லம். சரி, உங்களோட மையத்தை தொழுவிக்கிற யாரு தொழுவிச்சா நல்லம், யாராவது மினிஸ்டரை சொல்லுவோமா? இல்ல, யோசிப்போம், யாரு நல்ல பேணுதலான ஒரு மனுஷன் தான் யோசிப்போம் இல்லையா? இந்த மையத்து எங்க தொழுவிச்சாங்க? மஸ்ஜிது நபவியில, சுபஹானல்லாஹ். எங்க மௌத்தா போனாரு? மதீனால. மையத்தை தொழுவிச்சது மஸ்ஜிது நபவியில. தொழுவிச்சது யாரு? எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம். தொழுந்தது யாரு? சஹாபாக்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எப்படி பாக்கியமான மையத்து! இந்த மையத்து துவால எங்களை தெரியும், அல்லாஹும்மா ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த ஜனாதாட பாவத்தை மன்னி என்று ஓதுறது பருந்து. ரசூலுல்லாஹ் அதை ஓதுவாங்களா இல்லையா? சஹாபாக்கள் பின்னுக்கு ஓதினாங்களா இல்லையா? இவ்வளவு தொழுந்துட்டு சஹாபாக்கள் தூக்கிட்டு பேசி மதீனால அடக்கின மையத்து 86 ரூபா தான் கடன். ரசூலுல்லாஹ் 2 நாளே புற சொல்றாங்க, யா அபா கதாதா அல்ஆன கத் பர்ரத் அலைஹி ஜஸதா, அபூ கதாதாவே இப்பதான் அந்த மையத்துக்கு கபருட வேதனை இல்லாம போச்சுட்டாங்க. நிலைமைய பாருங்களேன் பாய், நானும் நீங்கள் யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு உசுரோட ஈக்கிற காலத்துக்கே நான தம்பிக்கு உதவாத காலம், அப்படித்தானே? உசுரோட ஈக்கக்குள்ளேயே நானா தம்பி ஆபத்துக்கு உதவாத காலம்.